ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜி ஸ்பேஸ் டிவி சேனல். ஸோ நம்மளுக்கு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொன்ன உடனே வந்து எல்லாருக்குமே ஒரு விதமான இமேஜினேஷன் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஹாலிவுட் படத்தில் காமிச்சிருப்பாங்க, ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பூமி இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கும்போது எல்லாமே அட்டானமஸில் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும், நிறைய ரோபோட்ஸ் பார்க்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இமேஜினேஷன் நம்மளுக்கு வரும், கரெக்டாக? ஆனால் இப்போது ரியாலிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிட்டி வந்து ஜப்பானில் இருக்கிற ஒரு இடத்துல உருவாயிட்டிருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து எதுக்காக இந்த ஸ்மார்ட் சிட்டியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, இதனால் இவங்களுக்கு என்ன அங்கே பயன், இதே மாதிரி இந்த சிட்டியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸுமே இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்கள் ஜி ஸ்பேஸ் டிவி சேனல், என் பேர் ஜீரா பாரதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொயோட்டா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கார் பிராண்ட், இங்கே இந்தியாவில் நிறையவே இருக்குது. இது வந்து ஜப்பான்லேருந்து வந்தது, கரெக்டாக? ஜப்பானில் வந்து ஜப்பானுடைய அந்த பொருளாதாரத்தில் வந்து இந்த டொயோட்டோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பங்கு வகிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் சிட்டி பிளானையே வந்து இப்போ யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டொயோட்டோ கம்பெனி தான். ஸோ இந்த டொயோட்டோ வந்து 2020 வந்து ஒரு பிளானை வெளியிடுறாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி உருவாக்க போகிறோம், அதோடைய பேர் வந்து ஓவன் சிட்டி அப்படின்னு. இது வந்து ஒரு லிவிங் லெபார்ட்ரியாக இருக்க போகுது, அதாவது நான் எங்களுக்கு தேவையான எல்லா ரிசர்ச்சுமே இதில் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து இவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, மனுஷங்க மேலே பண்ணுற ரிசர்ச் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி ரிலேட்டடாக எல்லா ரிசர்ச்சும் பண்ண போகிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அட்டானமஸில் இருக்கட்டும், எல்லா டெக்னாலஜிலையுமே வந்து என்னென்ன ரிசர்ச் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இந்த லிவிங் லெபார்ட்ரியாக இருக்கிற இந்த ஒரு ஓவன் சிட்டியில் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே வந்து 2021 ஸ்டார்ட் ஆயிடுது. சரி, இப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் ஃபுஜி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது. அந்த மலையுடைய அடிவாரத்தில் வந்து ஒரு 175 ஏக்கர் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய சிட்டி வந்து, ஸ்மார்ட் சிட்டி வந்து உருவாயிட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு முதல் தேவையான விஷயம் என்ன, பவர் தான், அதாவது கரண்ட் வேணுமா. ஸோ இப்போ அதுக்கான பவர் வந்து இவங்க எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இவங்க சொல்கிற ரீசன் என்ன, கார்பன் எமிஷனை வந்து இந்த சிட்டியில் நாங்கள் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண போகிறோம், அதனால் வந்து யூஸ் பண்ணுற பவர் வந்து ஹைட்ரஜன் பவர்டு ஃபியூவல் செல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இது மூலயமா வந்து இவங்க வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனிஷியலாக வந்து இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோம் கன்ஸ்ட்ரக்ட் இருக்குல்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, எல்லாமே வந்து மரக்கட்டையிலான பில்டிங் தான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அந்த உட்டில் வந்து அங்கே மேலே ரூஃப் இருக்குல்ல, அந்த ரூஃப் எல்லாமே வந்து சோலார் பேனல் மேண்டேட்ரியாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த சோலார் பேனல் எனர்ஜியை வச்சுமே வந்து அந்த வீட்டுக்கு தேவையான ஃபுல் சோர்ஸுமே கிடச்சிடும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பில்டிங் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சருமே வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர் இல்லை, ஜாப்பனீஸுடைய அவங்க இந்த ஏன்ஷியண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கள்ல அதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து இவங்களும் இங்கே சிட்டிலேயுமே வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது பழமை மாறாமல் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற, ஆனால் வந்து வுட் ஹவுஸ் தான் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு மனுஷங்க மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதில்ல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ரோபோட்ஸை ஈடுபடுத்தியிருக்காங்க. இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு சிட்டி அப்படிங்கிறது வெறும் குடியிருப்பு மட்டுமே இருக்கிற ஒரு சிட்டியாக இருக்க போகிறது கிடையாது, இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு லெபார்ட்ரியாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நிறைய வந்து ஆஃபீஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படுதா. ஸோ இதுவுமே வந்து இவங்க பிளான் படி, அதாவது நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிறையவே பார்த்துருந்தோம், ஜப்பானில் வந்து அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு. ஸோ அந்த நிலநடுக்கத்தை ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கான மிகப்பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அளவு கொண்ட அந்த பில்டிங்ஸுமே வந்து கட்டப்பட்டுருக்கு. இந்த பில்டிங்ஸ் எதுக்கு, இந்த ஒர்க் ரிலேட்டடாக ரிசர்ச் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு. இந்த ஓவன் சிட்டியுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பேசிக்காக 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரீட் இருக்க போகுது. ஸோ இதில் ஒன்று வந்து ஃபாஸ்ட் வெஹிக்கிள் போகிறதுக்கு மட்டுமே வந்து ஒரு ரோடு, ஒரு ஸ்ட்ரீட் இருக்க போகுது. இதில் மனுஷங்க யாரும் நடக்க மாட்டாங்க, பக்கத்து பக்கத்தில் போகிற சின்ன சின்ன வண்டிகள் எதுவுமே அந்த ஸ்ட்ரீட்டில் போகாது. ஹை ஸ்பீடில், அதுக்குமே வந்து அந்த ஸ்பீட் லிமிட்டெல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹை ஸ்பீடில் போகிறதுக்காக வச்சுருக்கிற ஒரு வெஹிக்கிள் ரோடு வந்து தனியாக ஒன்று இருக்கும். அது போக லோ ஸ்பீட்லையும் அதே மாதிரி வந்து மிக்ஸ் ஸ்பீட்லையும் இருக்கிற இன்னொரு ரோடு வந்து தனியாக இருக்கும்.
தேர்டு வந்து பெடஸ்ட்ரெயின், நடக்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து ஒரு ஸ்ட்ரீட் வாக்கிங் ஸ்ட்ரீட் தனியாக இருக்கும். ஸோ எல்லாருமே அந்தந்த அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ப்ராப்பராக போயிட்டு வரணும். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா வெஹிக்கல்ஸுமே வந்து ஒன்றோட ஒன்று அட்டானமஸாக கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஹை ஸ்பீடு போகிற ஸ்ட்ரீட்டில் வந்து பெடஸ்ட்ரெயின் யாராவது கிராஸ் ஆனாங்க அப்படின்னா அதில் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படலாம். ஏன்னா இங்கே எல்லாமே சிக்னல்லேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து அட்டானமஸாக தான் இருக்கும். அதனால் எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் எதெதை அலோவ் பண்ணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஆல்சோ அண்டர் கிரவுண்ட்லேயுமே ரோடு போட்டு இந்த கூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாமே அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த சிட்டின்னு சொல்கிறீங்களே, இந்த சிட்டியில் வந்து யார் வேணால் போகலாமா, வெளிநாட்டிலேருந்தும் ஆளுங்க உள்ளே போகலாமா, யார் வேணால் குடியிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போத்துக்கு டொயோட்டோ சொல்லியிருக்கிற அந்த ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, முதல் கட்டமாக 360 ரெசிடென்ட்டை மட்டும்தான் வந்து அந்த சிட்டிக்குள்ளே வந்து அவங்க விட போகிறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து அந்த 360 பேருமே வந்து நார்மல் மக்கள் கிடையாது. முக்கியமாக வந்து இந்த டொயோட்டோ கம்பெனி ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் கம்பல்சரி உள்ளே வந்துருவாங்க. அதே மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களும் வந்து ரொம்ப வயசானவங்களுமே வந்து இந்த ஒரு 360 மெம்பர்ஸில் வந்து ஒருத்தங்களாக உள்ளே வரப்போகிறாங்க, ஒரு ஃபேமிலியாக உள்ளே வரப்போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸாக இருக்க போகுது. இந்த 360 மெம்பர்ஸும் உள்ளே வந்து எல்லாமே ப்ராப்பராக அட்டானமஸில் வந்து எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் டோட்டலாகவே வந்து 2000 பீப்புள் தான் வந்து உள்ளே இருக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சரி உள்ளே சும்மா போய் விசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே இன்னும் வரலை. ஏன்னா வந்து இப்போ தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸுமே இருக்குது. ஸோ இது டோட்டலாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக யார் வேணால் வந்து பார்க்கறதுக்கான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி தெரிய வரும். சரி, இப்போ இவங்க ஏன் வந்து டொயோட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்களை மட்டுமே உள்ளே விடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட மெயின் ஸ்கோப் என்ன அப்படின்னா ரிசர்ச் பண்ண போகிறாங்க. இந்த சிட்டியவே வந்து ஒரு லேபாக தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் டொயோட்டோவில் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணுற ஆளுங்களே எடுத்து உள்ளே போட்டு அவங்களுக்கு இன்னுமே தேவையான சில எக்ஸ்ட்ரா டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்து இன்னும் ரிசர்ச்சை வந்து ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க. ஸோ எந்தெந்த ஃபீல்டில் வந்து அவங்க மெயினாக ரிசர்ச் பண்ண போகிறாங்க, டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டானமஸ் எல்லாமே மொத்தமாக அட்டானமஸாக வந்து மாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ நமக்கு ரோபோட்டிக்ஸ் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ரோபோட்டிக்கை வந்து எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ரிசர்ச் போக போகுது. அதே மாதிரி வந்து மொபிலிட்டி ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் போக போகுது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்கோப் வந்து ஸ்மார்ட் ஹோம்ஸ். சில இடங்களில் இது இருக்குது, பட் இருந்தாலுமே இவங்களுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் ஹோம் வந்து முழுக்க முழுக்க வந்து டிஜிட்டலாக மாற்ற போகிறோம். எங்கே இருந்தாலுமே வந்து நம்ம ஹோம் நம்ம வீடை வந்து கிளியராக நம்மளால் வந்து கண்காணிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஃபீல்டுலேயும் ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஏஐ, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனி ஃபியூச்சரில் வந்து ஏஐ அப்படி வந்து ரொம்பவே பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வந்து எப்படி நம்ம ரியல் வேர்ல்டுக்குள்ளே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான ரிசர்ச்சுமே இந்த ஒரு ஓவன் சிட்டியில் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு 360 மெம்பர்ஸ் உள்ளே வருவாங்கள்ல, ஸோ அவங்கள சில பேர் வந்து நார்மல் ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க, சில பேர் தான் வந்து ஆல்ரெடி டொயோட்டோவில் ஒர்க் பண்ணுற ரிசர்ச்சர்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே வந்து இந்த ஃபுல் அட்டோனமஸாக இருக்கிற அவங்க வீடாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு கைடு கொடுத்துருவாங்க. அவங்கள வந்து எக்யூப்டாக வச்சுருப்பாங்க, இந்த விஷயத்த வந்து நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரையல் பேசிஸில் வந்து எல்லாருக்குமே வந்து அதை சொல்லி கொடுத்து இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 2000 மெம்பர்ஸை வந்து மொத்தமாக உள்ள கொண்டு வந்து இந்த சிட்டியை வந்து இன்னுமே டெவலப் பண்ண போகிறாங்க. இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே ஸ்பீடாக மும்முரமாக போயிட்டே இருக்குது, எந்த ஒரு டிலேவும் கிடையாது. ஸோ இதில் வந்து ஃபேஸ் ஒன், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் ஒன் வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024லேருந்து 2025க்குள்ளே ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் கரெக்டான டேட் எதுவுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ இந்த ஒரு சிட்டிலையுமே வந்து இவங்க அறிவிச்சிருக்கிற இன்னொரு கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து அட்டானமஸ்னால உருவாக்கப்படுற ஒரு சிட்டி அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே காருமே வந்து டிரைவர்லெஸ் காராக தான் இருக்கும், ஃபுல்லி ஆட்டோமேட்டட் காராக தான் இருக்கணும், அதுவும் டொயோட்டோவுடைய ஃபுல் ஆட்டோமேட்டட் டிரைவர்லெஸ் காராக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் விட்டுருக்காங்க. ஸோ அந்த உள்ளே யார் யார் போகிறவங்களோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக டொயோட்டோவுடைய ஆட்டோமேட்டட் காரு தான் வாங்கி யூஸ் பண்ணணும். சரி, நம்மளுக்கு கடைசியில் வர ஒரு க்வெஸ்சன் என்ன, இவ்வளோ பெரிய ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குறாங்க, இதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் தானே. ஸோ அஃபீஷியலாக இவங்க அறிவிச்சிருக்கிற பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா, 8 பில்லியன்
யூரோஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் சிட்டி, ஓவன் சிட்டி வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் வந்து இன்னும் ரிசர்ச்சை வந்து கொண்டு வரப்போகுது, இதனால் உலக மக்களுக்கு வந்து இது என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சிட்டியை பற்றி பலவிதமான அப்டேட்ஸ் வந்து இனி போக போக தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் மட்டும்தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சிட்டி பற்றின எல்லா அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு ஆன் டைமில் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர், பை.